சார் முடிச்சான் சொல்லிட்டு மாதர் சங்கத்துல இருந்து இது மாத எல்லா சங்கத்துல என்னன்னா கொடி பிடிச்சாங்க அவன் அவன் அப்படி பண்ணிட்டான் புள்ளியா அப்படி தமிழ்நாடு எல்லா அவங்களையும் கொடி பிடிச்சி போனாங்க பனித்தான் வந்து சேர்த்துட்டான் ஒரே ஒரு மாத சங்கத்துல ஒரு நாய் வந்து கொடி பிடிக்க ஒண்ணும் பண்ணல அவங்களே ரொம்ப தப்பு இதுதான் அரசியல் ஒரு நிமிஷம் இருங்க ஒரு முடிவு வரும் நீ இப்போ இப்போ மனசில் என்ன தோணும் கொடி பிடிக்கல அப்போ வேண்டு தப்புன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி தப்பு கிடையாது இந்த இந்த பொண்ணு சத்ததுக்கு அரசியலே காரணமே கிடையாது அது நீ ஏன் கேட்ட நான் சொல்லுவேன் நான் சொன்னதுக்கப்புறம் நீ அதுக்கு விளக்க சொன்னதான் புரியும் பொண்ணியா செத்துது இது ஒரு பக்கம் இருக்கு இது ஒரு பொருள் இது இது இதுக்கு ஒரு புள்ளி ஒன்று வந்திருக்கு தெரியுமா நீன்னு இல்லை பொதுவாக சொல்லுவேன் இதுக்கு ஸ்டாலின் ஒரு காரணம் எல்லாமே பொருள் ஜனங்க நம்ம சும்மா சொல்லுவேன் முன்னாள் போய் ஸ்டாலின் பார்த்துருக்கேன் இந்த பொண்ணு சாவரத்துக்கு முன்னாள் போய் பார்த்துருக்கேன் இப்போ என்னது அரசியலில் பேசுகிறாங்க அவர் தான் சாவ சொன்னதான் இதை சாவுக்கு அப்போ ஒரு பெரிய இஷ்யூ ஆகும்னு சொல்லி அரசியல் பண்ணதுக்கு காரணமே ஸ்டாலின் தான் சொல்கிறாங்க இது யார் சொல்லுவாங்க டி ஏடிஎஃப் சொல்லுவான் நம்மளுக்கு பொதுமக்கள் சொல்ல மாட்டாங்க நீ முன்னாள் போய் ஸ்டாலின் பார்த்தாங்க அதான் நம்ம இறந்துட்டாங்க அந்த பொண்ணே சாவலை வீட்டில் இருக்கிறவங்களை வச்சு அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களை பணம் கொடுங்க வரும்னு சொல்லி ஏன் உண்மையாக சொல்லி ஏன் பணத்தை அந்த வீட்டுக்கு பார்க்க போகிற கட்சிக்காரெல்லாம் பணம் கொடுக்குறாங்க ஏன் பணம் கொடுக்கணும் சொல்லு எல்லாம் பணத்தை சேர்த்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டு அதுக்கு அந்த பொண்ணை பேர் வைக்கினா ஒரு நியாயம் எல்லாரும் போய் அவங்க அப்பா அம்மா காசு கொடுத்துட்டு வரணும் செத்து போன ஒரு பணத்தை எடுக்கிறது பணக்கூடிய ஆகும் எதுக்கு அவன் போய் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்துட்டு வரீங்க அதெல்லாம் பேப்பரில் வரணும் இவர் வந்தால் 5 லட்சம் கொடுத்தார் வந்தால் 5 லட்சம் அவங்க வந்து போனாங்கன்றது ஒரு பேப்பரில் வரதுக்கு எல்லாரும் விளம்பரம் செய்ய விளம்பரம் நீ போயிட்டு தினத்தந்தியில் உங்க போட்டோ போட்டு ஒரு விளம்பரம் கொடுத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபா கேட்கலாம் 3 லட்சம் ரூபா கேட்கலாம் எதுனா தண்டத்துக்கு அவங்ககிட்ட கொடுக்கணும் இவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா ஹிந்து பேப்பர்ல வந்துடும் நியூஸ் பேப்பர்ல வந்துடும் 15-20 TV வந்துடும் 20-20 TV வந்துடும் நான் எல்லா நாங்கள் நாங்கள் டிவியில் போயிட்டு வரேன் பொண்ணு மாட்டி எல்லா லாங்குவேஜ் டிவியில் வந்துடும் நல்லா நோட் பண்ணி யோசி மூளைக்கு வேலை இது தனக்கு என்னை போல இந்த படத்தில் ரொம்ப சொல்ற மாதிரி தான் டைம் லைவ் சொல்ற மாதிரி தான் எல்லாம் விளம்பரம் தினத்தந்தி நியூஸ்ல போய் உன்னை பத்தி ஒரு போட்டோ போட்டு இவங்க அரசியல் பத்தி விளம்பரம் பண்ணீங்கன்னா அந்த தந்தி பேப்பருக்கு மட்டுமே நீ 1 லட்சம் ரூபா கொடுப்பேன் இல்லைன்னா ஒரு 35,000 கொடுப்பேன் ஒரு பேஜில் வருது ஆனா இப்போ 20 லட்சம் ரூபா கொடுத்தா 2 லட்சம் 5 லட்சம் கொடுத்தினா நீ இன்டர்நேஷனல் லெவலுக்கு தெரியுவேன் இதுக்காக தான் பணம் கொடுக்குறேன் ஏன் பணம் கொடுக்குற சொல்லுங்க எனக்கே தெரியல ஏன் பணம் கொடுக்கு அந்த பொண்ணு செத்து போச்சுப்பா சரியா அந்த பொண்ணு இருந்தாலும் படிக்கிற செலவு காலம் நீ கொடுத்து போனா அந்த பொண்ணு சாவாம நீ பணம் கொடுத்தாலே போடுவா இல்லையா வரல பொதுவான ஒரு விஷயத்துக்கு வர வீட் எக்ஸாம்ன்றது என்ன தெரியுமா இருக்கும் அப்போ ஸ்வீட் டேக் அந்த நீட் அப்படின்றது தெரியுமா தெரியாது அப்போ எதை வச்சு அந்த பொண்ணு சேர்த்தது கொடி பிடிக்கலன்னு சொன்னேன் புரியல அந்த பொண்ணு சேர்த்ததுக்கு மத சண்டையா கொடி பிடிக்கலன்னு சொன்னேன் இல்லை சார் நான் கேட்ட கேள்வி மட்டும் பதில் பேசுவார் எந்த டாபிக்கும் போகாது ஏன் அவங்க கொடி பிடிக்கணும்னு நீ கேட்ட
நம்மளுடைய பசங்க நம்ம தமிழ்நாடு கல்வியை போய் மத்த மாதிரி எது தெரியா இது ஏன் தமிழ் இது இப்ப நீட் வந்து பல மாணவர்கள் பாதிக்கிறாங்க இருக்குல்ல நிறைய பசங்க செத்து போயிட்டாங்க ஏன் கொடை பிடிக்கல ஏன் குடி பிடிக்கல அதுவும் காவதானப்பா அது ஏன் பார்த்து குடி பிடிக்கல கேட்கல நீ சார் ஏன் சார் கவர்மெண்ட்ல குடி பிடிக்காம இருக்கிறாங்க செத்து போயிட்டாங்க சார் நான் ஏன் கேட்காம சார் அந்த இது வந்து கல்வியில பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி வந்து மேல வராத யாரும் விரும்புது இதுதான் மைனஸ் பாயிண்ட் அப்படி சொன்னது.